கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது தொடர்பாக ஆய்வு செய்து வருகிறார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அங்கு விசாரிப்பதற்கு நேரில் செல்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக விசாரிப்பதற்காக நேரில் செல்கிறார் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். 30க்கும் மேற்பட்டோர் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளார். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கும் நிலையில் நேரில் சென்று ஆய்வு செய்வதற்காக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கு செல்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு ஆய்வு செய்வதற்காக நேரில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செல்கிறார். இந்த விவகாரம் குறித்து நேரில் விசாரிப்பதற்காக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு நடத்த வருகிறார். இது தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியிருந்த நிலையில் ஆய்வு செய்வதற்காக மருத்துவத்துறை அமைச்சர் நேரில் செல்கிறார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த ஆய்வு நடத்தப்படவிருக்கிறது. மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த ஆய்வின் போது மருத்துவத்துறை அமைச்சர் என்னென்ன விசாரணைகளை நடத்தவிருக்கிறார், யாரெல்லாம் விசாரணைக்கு அழைக்கவிருக்கிறாங்க? நாம் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்டோர் இதுவரை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த நபர்கள் வந்து கள்ளச்சாராயம் அருந்தியதாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு திடீரென ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஏறக்குறைய 5க்கும் மேற்பட்டோர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அந்த அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்னும் மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். அவர் இங்கு நடைபெறக்கூடிய சிகிச்சை குறித்து நேரடியாக மருத்துவமனை கேட்டறிய இருக்கிறார். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைக்கு வந்து இங்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். என்ன காரணத்திற்காக இந்த திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என்பது குறித்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உறவினர்கள் தரப்புல கள்ளச்சாராயம் அருந்தியதாக, அதாவது நேற்று இரவு கள்ளச்சாராயம் அருந்தியதாக கூறப்படக்கூடிய நிலையில மாவட்ட ஆட்சியர் கள்ளச்சாராயத்தால் எந்தவித ஒரு உயிரிழப்பு ஏற்படவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கார். இது குறித்து விசாரணை நடைபெறுவதாக தெரிவித்திருக்கார். இங்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து நேரடியாக பார்வையிடுவதற்காக மருத்துவர்களிடம் கேட்டறிவதற்காக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு விரைந்திருக்கார். இன்னும் சில மணி நேரங்களில் அவர் சென்னையிலிருந்து இங்கு கள்ளக்குறிச்சி வரவிருக்கிற வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்துச்சுமா? என்ன நடந்துச்சு? மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியவர்களுடைய உறவினர்களும் மருத்துவமனை வளாகத்திற்குள் குழுமிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பலர் கிட்டத்தட்ட 100க்கணக்கானோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வரக்கூடிய, அதாவது அவர்களுடைய உறவினர்கள்லாம் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பலர் அதாவது சாராயம் அருந்தியதாக கூறப்படக்கூடிய சிலரும் நேரடியாகவே வந்து மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக ஒரு பயத்திலும் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது என்ன காரணத்துக்கான என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயிரிழந்த 4 பேருடைய உடல்களும் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு உடற்குழுடைய ஆய்வு முடிவுக்கு பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலையும் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலையும் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி கோகுல்.